கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் பேசிய ராகுல்காந்திக்கு தண்டனை என்றால் அவரைவிட மிகவும் மோசமாக பேசிய பாஜக நிர்வாகிகளுக்கு தண்டனை வழங்கவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு பேசுறாங்க, அவர் சொன்னது அதுக்கு சரி, அது கருத்துக்கெல்லாம் வந்து தண்டனை அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து அவருடைய மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பதவியை, மக்கள் கொடுத்த ஒரு பொறுப்பை வந்து பறிக்கிறது என்பது அது உண்மையிலே ஜனநாயக படுகொலை. அது கொடுங்கோன்மை, அதை ஏற்க முடியாது. அது யாருக்கு நிகழ்ந்தாலும் ஏற்க முடியாது. அதனால தான் நாங்கள் கூட எதிர்த்து அதை அறிக்கை விட்டோம். அது அவசியமற்றது. அவருக்கு சிறை தண்டனை கொடுத்ததே 2 வருஷம், அது வேடிக்கை. சரி, அதுக்கப்புறம் 30 நாள் பிணை எடுத்துக்கலான்றாங்க. சரி, எடுத்துகிட்டு வரட்டும், அது வழக்கை அவர் பார்த்துக்கிட்டோம். அது வேறு. அதுக்காக நீங்கள் அவருக்கு மக்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வந்து தகுதி நீக்கம் செய்வது என்பது ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சுட்டு போக வேண்டியது தானே.